ஹாய் விவேஸ், வெல்கம் டு சக்திமணி சமையல். இப்போ நம்ம பொன்னை ஆற்றுல இருக்கோங்க. ஆற்றுல இப்போது அந்த துமட்டிக்காய், இந்த துமட்டிக்காயினுடைய மருத்துவ குணத்தை பார்க்கலாம். இப்போது பாருங்கள், அந்த காய் எவ்வளோ பச்சை இருக்குது பாருங்கள். இந்த காய் வந்து எது எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த காயை பறிக்க வந்திருக்கேன்னா வாங்க, இந்த காயை பறிச்சுட்டு அது எதுக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி காய் பச்சைன்னு இருக்கிற காய் தான் நமக்கு தேவைப்படும். இதுவே ரொம்ப பழுத்த காயெலாம் இருக்கும், அதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகாது. இப்போ இந்த துமட்டிக்காயெலாம் ஆற்றுல வந்து பறிச்சுட்டு வந்துட்டோம். இது வந்து பச்சை காய்ங்க, இது வந்து பழுத்தது. பழுத்தது வந்து நம்ம எதுக்குமே யூஸ் ஆகாது. இது வந்து ரொம்ப பழுத்துச்சுன்னா இது பழம் சொல்லுவாங்க. இது கசப்புத்தன்மெல்லாம் அதிகமாக இருக்காது, ஆனால் பச்சை காயில் தான் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இது வந்து எது எதுக்கெலாம் பயன்படுத்துன்னு பார்த்தா மருத்துவத்துக்கு தான் நிறைய பயன்படுத்துவோம். அது அப்புறம் கண்ட்ரி ஸ்டீ சுற்றி போடலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு அந்த சப்ஜெக்டில் நம்ம போக வேண்டாம். இப்போதைக்கு புழு வெட்டு, புழு வெட்டினா தலையில் வந்து இப்போ முடி கொத்து கொத்தாக கொட்டிட்டு போகும். இந்த கம்பெனிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க, சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து அந்த ஹார்மோன்ஸ்லாம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியலாம் போயிடுது, புழு வெட்டு வழுக்கையாயிடுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அந்த ஒரு புழு வெட்டுனா அது ஒரு சிறிய ஒரு பூச்சி கடி மாதிரி, அது ஒரு பூச்சி, கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பூச்சி. அது அந்த பூச்சிக்கு வந்து இது நல்ல மருந்தாக இருக்கும். அதனுடைய பூச்சியுடைய தாக்கத்தை அழித்து அந்த வேரை நல்லா அழித்து அந்த இடத்துல ஒரு 15 நாள்லேயே முடி முளையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நல்லா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா அந்த பழத்தை வந்து கீறி விடணும். அந்த காயை வந்து நல்லா உள்ளே கீறி விட்டுட்டு நல்லா ஜூஸியாக கீறி விட்டுட்டு அந்த புழுவெட்டு உள்ள இடத்துல நல்லா மசாஜ் பண்ணுங்கள். புழுவெட்டு இல்லாத இடத்துலையும் பண்ணுங்கள், அதை பக்கத்தில் பரவாதது. இது நல்லா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா நல்லா இந்த காயால் மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கூல் வாட்டரில் குளிக்கணும். சுடுதண்ணியில் குளிக்கக்கூடாது. கூல் வாட்டரில் அரப்பு சீக்காய் போட்டு குளிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த துமட்டிக்காய்க்கு அவ்வளோ பவர் உண்டு. இந்த துமட்டிக்காயினுடைய மருத்துவம் அடுத்தது நம்ம என்னான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து இப்போதைக்கு தலைக்கு வரலன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.